el profesor de Dios, a los hijos 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 de Dios, السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء رجل من أقصى المدينة يسعى قال يا موسى إن الملأ يأتمرون بك ليقتلوك فاخرج إني لك من الناصحين صدق الله العظيم இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியூன்கள் தபவு தாபியீன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்று வாழ்கின்ற அனைத்து மொபைல்களிலும் உண்டாகட்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தகவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற காரியங்களில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே
புரிகின்ற விடயங்களில் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக அல்லாஹ்வுடைய ஞானத்திற்களை அனுபவிக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வளங்களை பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் அல்லாஹ் படைத்த மனித இனம் அல்லாத ஜின் இனம் அல்லாத அல்லாஹ் அவருடைய சில படைப்பினங்களை அவரால் படைக்கப்பட்ட சில உயிரினங்களை குர்ஆனில் அல்லாஹ் உயர்த்தி பேசியிருக்கிறார். பறவைகளில் சில பறவைகளை ஏன் நாம் நஜீஸாக கருதுகின்ற நாய் இனத்தில் ஒரு நாயை கூட அல்லாஹ் குர்ஆனில் உயர்த்தி பேசியிருக்கிறார். நாம் அற்பமாக கருதுகின்ற பறவை இனத்தில் அற்பமாக கருதுகின்ற ஒரு பறவை ஒரு காகம் காக இனத்தில் ஒரு காகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசியிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான மனிதன் அல்லாத சில உயிரினங்களை அல்லாஹ் குர்ஆனில் மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய தன்மை, ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, மனிதன் அல்லாத ஆறாவது ஒரு அறிவு கொடுக்கப்படாத அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பில் இருக்கும் போது அல்லாஹ் அந்த படைப்பை உயர்த்தி கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனிய வார்த்தைகளில் குர்ஆனுடைய ஆயத்துக்களில் ஓதப்படக்கூடியதாக அதனுடைய சிறப்புகள் பேசப்படக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டிருக்கிறான். ஏன் மனிதனே நீ பாடம் படிக்க வேண்டும், ஆறாவது ஒரு அறிவை தந்து பகுத்தறிவை தந்து இந்த உலகத்தை உனக்காக நான் படைத்து இந்த உலகத்தை உனக்காக நான் இயக்கிக் கொண்டிருக்கும் போது உன்னிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு பண்பு, உன்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, நீ அல்லாத ஒரு படைப்பிடத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, 11 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா, வெறுமனே 11 ஆயத்துக்கள். அந்த 11 ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துக்களுடைய ஆரம்ப 5 ஆயத்துக்களில் அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை அல்லாஹ் தொடர்ச்சியாக புகழ்ந்து பேசுகின்றார். அந்த படைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய சில பண்புகளை அல்லாஹ் படைத்த ஒரு மிருகத்துக்கு ஒரு படைப்புக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த படைப்பை அந்த மிருகத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்ணியப்படுத்தி ஒரு சூராவை இறக்கி அந்த சூராவில் பெரும்பாலான பகுதிகளில் வசனங்களில் அந்த படைப்பை பற்றி அந்த மிருகத்தை பற்றி பேசி அந்த சூராவுக்கு அல்லாஹ் அந்த மிருகத்துடைய பெயரை வைத்திருக்கிறான். அதுதான் சூரத்துல் ஆதியாத். அல் ஆதியாத் குதிரைகள், குதிரைகளை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறார். உலகத்திலே சில பேர்கள் குதிரைகளை அழகுக்காக வளர்ப்பார்கள், சில பேர்கள் பெருமைக்காக வளர்ப்பார்கள், சில பேர்கள் போட்டியில் ஈடுபடுத்துவதற்காக வளர்ப்பார்கள், சில பேர்கள் சூதுக்காக வளர்ப்பார்கள், சில பேர்கள் காசை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வளர்ப்பார்கள், சில பேர்கள் பொழுதுபோக்குக்காக வளர்ப்பார்கள். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் இந்த குதிரை இனத்தில் ஒரு இனத்தை ஒரு வகையை கண்ணியப்படுத்தி அந்த குதிரைகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா 3 மனிதனுடைய மோசமான பண்புகளை பேசுகின்றான். அற்பமான குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறது, தனக்கு உணவளிக்கக்கூடிய தனக்கு தண்ணீரை புகட்டக்கூடிய தன்னை பராமரிக்கக்கூடிய தன்னுடைய எஜமானுக்கு குதிரை நன்றி உள்ளதாக விசுவாசமாக
தன்னுடைய எஜமானோடு நடந்து கொள்கிறது. மனிதனே இந்த உலகத்தில் நீ பிறப்பதற்கு முன்னால் இருந்து தாயுடைய வயிற்றில் நீ குழந்தையாக ரிசுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து என்னுடைய ஏமாற்றுகளை அனுபவிக்கக்கூடிய மனிதனை நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நேரடியார்களே, மனித நிறத்திலே காணப்பட வேண்டிய முதலாவது பண்பு தெரியுமா? தன்னை படைத்து நீ பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய போஷிக்கக்கூடிய அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக ஒரு மனிதன் வாழ வேண்டும். ஐந்து சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் சொல்கிறான். குதிரையுடைய ஐந்து சிறப்பு அம்சங்களை சொல்லிவிட்டு இந்த உலகத்துக்கு மூன்று செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை பற்றி உண்டான செய்தி, குதிரையின் மீது சத்தியம் செய்து குதிரைக்கு வழங்கப்பட்ட வேகம், குதிரைக்கு வழங்கப்பட்ட சக்தி, குதிரைக்கு வழங்கப்பட்ட ஏனைய சில பண்புகளை சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். மனிதன் தன்னுடைய ரப்புக்கு, தன்னை படைத்தவர்களுக்கு, தன்னுடைய எஜமானுக்கு நன்றி கட்டவராக இருக்கின்றான். ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? தஃப்ஸீருடைய உலமாக்கள் அந்த கனூஸ் என்ற அந்த அரபு பதத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அவன் எப்போதுமே பஞ்சம் பாடக்கூடியவனாக, தன்னுடைய சோதனைகளை மாத்திரம் சொல்லக்கூடியவனாக, தனக்கு ஏற்படுகின்ற கெடுதிகளை மாத்திரம் சொல்லக்கூடியவனாக, தனக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்களை மாத்திரம் சொல்லக்கூடியவனாக, தனக்கு ஏற்படுகின்ற சிரமங்களையும் கஷ்டங்களையும் மாத்திரம் எப்போதும் புலம்பக்கூடியவனாக மனிதர் இருக்கிறான். நான் செய்த நடவுகளை எல்லாம் மறந்து விடுவான். ஆனால் குதிரை இடத்தில் இந்த தன்மை கிடையாது. குதிரைக்கு முன்னால் மனிதன் நன்றி செலுத்துகின்ற விடயத்தில் அற்பமானவர் என்பதை குதிரையின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன் குதிரைக்கு எஜமான் உணவளிக்கிறான், தண்ணீர் போட்டுகிறார், பராமரிக்கிறார், அதை துப்புரவு செய்கிறார், அதற்கான வேலைகளை செய்கிறார். அந்த குதிரைக்கு தெரியும், என்னுடைய எஜமான் எனக்கு உணவு தருவது, எனக்கு சாப்பாடு தருவது, என்னை பராமரிப்பது எனக்கு தெரியுமா? என்னுடைய முடிவு மரணமாக இருக்கும், எனது முடிவு ஆபத்தாக இருக்கும், என்னுடைய முடிவு போர்க்களங்களில் நான் மரணத்தை சந்திக்க வேண்டும், என்னை வெட்டி விடுவார்கள், என்னுடைய காலை வெட்டி விடுவார்கள், என்னுடைய கழுத்தை வெட்டி விடுவார்கள் என்று தெரிந்தும் கூட என்னை மாணவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு பிராணியை அறுக்கும் போது அந்த பிராணிக்கு முன்னால் நீங்கள் கத்தியை தீர்க்கக்கூடாது, கத்தியை காட்டக்கூடாது. ஒரு பிராணியை அறுக்கும் போது, ஒரு மாட்டை அறுக்கும் போது இன்னொரு மாட்டுக்கு முன்னால் அந்த மாட்டை அறுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஒரு மாடு உணர்கிறது, அந்த மாட்டை போன்று என்னை மறுத்து விடுவார்கள், அந்த ஆட்டை போன்று என்னை மறுத்து விடுவார்கள். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் உயிருடைய பயம் இருக்கிறது. ஆனால் குதிரை அதுவும் ஆட்டை மாட்டை போன்ற ஒரு படைப்புத்தான், பயம் இருக்கிறது, உயிர் போய்விடும் என்ற அச்சம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய எஜமானுக்கு நான் விசுவாசமாக நடக்க வேண்டும். எஜமானின் உணவை சாப்பிட்டிருக்கிறேன், எஜமானின் தண்ணீரை குடித்திருக்கின்றேன், எஜமானின் பராமரிப்பில் அவனுடைய அவன் கட்டித்தந்த கூட்டிலே வாழ்ந்திருக்கிறேன் என்ற நன்றி கடனுக்காக வேண்டி ஒரு போர்க்களத்தில் ஒரு போராளி உயிரை கொடுப்பதற்கு முன்னால் குதிரை உயிரை கொடுக்கிறது. எஜமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, எஜமான் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம், எஜமானுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை நான் செலுத்த வேண்டும் என்று குதிரை புரிந்து நடக்கிறது. ஆனால் இந்நிலை மனிதன் கொண்டிருந்தது, எனது மூச்சு, எனது தண்ணீர், என்னுடைய ரிஸ்க், என்னுடைய உணவு, என்னுடைய ஆரோக்கியம், நான் கொடுத்த சக்தியை வைத்து மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கின்றான். எப்போதும் சர்வுகளை மாத்திரம், சோதனைகளை மாத்திரம் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறான். நான் கொடுத்த பாக்கியங்களை, நான் சொறிந்த அருட்கொடைகளை மறந்து வாழ்கிறான் என்ற முதலாவது செய்தி அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் சொல்றான், மனிதன் வாயால் சொல்கிற போது சொல்வான், நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன், நான் அல்லாஹ்வுக்கு விசுவாசமாகத்தான் வாழ்கிறோம்,
அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகத்தான் வாழ்கிறோம் என்று வாயினால் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் இல்லை, இந்த ஆனால் அவருடைய செயல், மனிதனுடைய செயல், மனிதனுடைய பண்பு, மனிதனுடைய தோற்றம் அவன் நன்றி கட்டவன் என்பதற்கு சாட்சியாக அமைகிறது. சோதரர்களே, நன்றி என்பது வெறுமனே வாயினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதல்ல. நன்றி என்பது வெறுமனே உள்ளத்தால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வதல்ல. குர்ஆன் சொல்லுகின்ற நன்றி என்று தெரியுமா? ஒரு மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்ட வளங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் ஒரு பகுதியை அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்படுத்த வேண்டும். அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அறிவின் மூலம் நன்றி உள்ளவனாக நீ மாற வேண்டுமா? அந்த அறிவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ மாற வேண்டுமா? உன்னுடைய அறிவின் ஒரு பகுதி மார்க்கத்திற்கு செலவழிக்கப்பட வேண்டும், வீதிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த செல்வத்துடைய ஒரு பகுதி அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவழிக்கப்பட வேண்டும், தீனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும். உடம்பில் ஆரோக்கியம் சக்தி வழங்கப்பட்டிருக்கிறதா? அந்த உடம்புடைய ஆரோக்கியத்தின் மூலம், சக்தியின் மூலம் ஒரு பகுதியான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உடலால் உழைக்க வேண்டும், ஆரோக்கியத்தால் உழைக்க வேண்டும், சக்தியால் உழைக்க வேண்டும். இதுதான் உண்மையான நன்றி. உலக நாசங்களை அறிந்து கொள்வதற்காக சடவாதம் என்று சொல்வார்கள். உலகம் தான் எதை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தை வைத்துதான் யோசிப்பார். இதன் மூலமாக எப்படி காசை சம்பாதிப்பது? என்னுடைய அறிவின் மூலமாக, என்னுடைய ஆற்றலின் மூலமாக, எனக்கு அல்லாஹ் வழங்கிய வளங்களின் மூலமாக, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சொத்து செல்வங்களின் மூலமாக, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களின் மூலமாக எப்படி உலகத்தை நான் அடைந்து கொள்வது? அல்லாஹ் சொல்றான் மூணாவது, உலகத்தை தேடுகின்ற போது தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், உலகம் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுகின்ற போது அவன் தீவிரமாக ஈடுபடுகிறான். அவனுடைய சக்தியை உலகத்திற்காக மாத்திரம் பயன்படுத்துகிறான். ஆனால் குதிரை, குதிரை கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே பாராட்டப்படுகிறது. குதிரைக்கு வழங்கப்பட்ட சக்தி, குதிரையுடைய சக்தி தான் உலகத்தில் இஸ்லாமாக நடத்தப்படுகிறது. குதிரையுடைய சக்தி தான் உலகத்திலே இஸ்லாம் பரவி இருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்லாத்துடைய தூதை உலகத்திற்கு சஹாபாக்கள் கொண்டு போகுவதற்கு சஹாபாக்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதை உலகத்திலே பரப்புவதற்கு சாதனமாக, ஒரு வாகனமாக குதிரையை தான் பயன்படுத்தினார்கள். தீனை பரப்புவதற்கும், தீனை வளர்ப்பதற்கும், தீனை பாதுகாப்பதற்கும், ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு குதிரை என்ற ஆறாவது அறிவு கொடுக்கப்படாத அல்லாஹ்வுடைய படைப்பு காரணமாக இருந்திருக்கிறது. குதிரைக்கு வழங்கப்பட்ட சக்தியும், குதிரைக்கு வழங்கப்பட்ட தேகமும், குதிரைக்கு வழங்கப்பட்ட ஏனைய ஆற்றல்களும் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய மாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களில் பல பேர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களின் மூலம், அறிவு ஆற்றல்களின் மூலம், சக்தி வல்லமைகளின் மூலம், பாக்கியங்களின் மூலம் உலகத்தை மாத்திரமே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அறிவால், ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தால், ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட வளங்களினால் உலகத்தை மாத்திரம் தேடுவானாக இருந்தால், அவருடைய முயற்சி உலகத்திற்கு மாத்திரம் இருக்குமாக இருந்தால் மார்க்கத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை, சமூகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யவில்லை, தீனுக்காக ஒரு ரூபா கூட செலவழிக்கவில்லை, காசை தேடினார், சொத்து செல்வங்களை தேடினார், அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த மனிதன் குதிரையை விட அற்பமானவர். ஏன் அல்லாஹ் சொல்றான்
வேகமாக ஓடி வரக்கூடிய, எப்படி ஓடி வர்றது, அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான், ஒரு குதிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் நபியையும் சஹாபாக்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி போர்க்களத்தில் வேகமாக ஓடி வருகிறது. ஓடி வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய மூச்சு சத்தம் இருக்கிறது. ஒரு குதிரை, ஒரு வாகனம் போகின்ற போது, ஒரு விமானம் போகின்ற போது, ஒரு பறவை வேகமாக செல்கின்ற போது ஒரு சத்தம் ஏற்படுது. அல்லாஹ் சொல்றான், சத்தத்தை எழுப்பிக் கொண்டு மூச்சை வேகமாக விட்டு வேகமாக ஓடி வரக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. என்ன பாடம் சொல்வர்களே? அஞ்சு பாடங்கள் அல்லாஹ் சொல்றான். குதிரையின் மூலம் மனிதன் படிக்க வேண்டிய பாடம், முதல் பாடம் என்ன சொன்னேன், அந்த சூராவுடைய சுருக்கம். மனிதன் உலகத்தில் குதிரைக்கு வழங்கப்படாத வளங்களையும் நெமத்துக்களையும் பாக்கியங்களையும் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவைகளை அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக, அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் அதற்கான நன்றி கடன், அதுதான் அதற்கான சுப்பூர். இரண்டாவது பாடம் என்ன கண்ணியமானவர்கள், மனிதன் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின், மார்க்க விடயங்களில், தீன் சார்ந்த விடயங்களில், அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புகின்ற, பாதுகாக்குகின்ற, செயல்படுத்துகின்ற தீன் சார்ந்த விடயங்களில் ஒரு மனிதன் தீவிரமாக செயல்பட வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும், அவசரமாக செயல்பட வேண்டும், நல்ல விடயங்களுக்கு முந்த வேண்டும். கர்த்தவி கொள்கையா, நல்ல விடயங்களை நீங்க முந்தி முந்தி செய்து கொள்ளுங்க. சோதகவாதிகளில் முகர்ரமூன் என்ற அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக, அல்லாஹ்வுடைய அரசுக்கு மிக நெருக்கமாக, நபி அவர்களுடைய சபையில் சுவர்க்கத்தில் அமரக்கூடிய ஒரு கூட்டத்தை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் யார், அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், நல்ல விடயங்களை பிற்போடுகிறார்கள். எப்படி நன்றி கெட்ட மனிதன் உலகத்தை தேடுவதற்காக, காசை சம்பாதிப்பதற்காக, உலகத்துடைய வளங்களை பெறுவதற்காக தனது சக்தியை பயன்படுத்தி சதீர் தீவிரமாக செயல்படுகிறானோ, அது போன்று மனிதன் தீனுடைய விடயங்களில், மறுமை சார்ந்த விடயங்களில், அமல் செய்கின்ற விடயங்களில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக குதிரையுடைய அந்த வேதத்தின் மீது அல்லாஹ் அவசியம் செய்கின்றான். குதிரை தீனை பாதுகாப்பதற்காக, தனது எஜமானுக்கு நன்றி செலுத்துவதற்காக, தன்னை பராமரிக்கக்கூடியவருக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பதற்காக குதிரை விரைந்து செல்கிறது. மனிதனே நீ விரைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற உடம்பால் பலகீனமானவர்கள், மெலிந்தவர்கள், மனதால் பலமானவர்கள், நல்ல விடயங்களுக்கு முந்தினார்கள். உடம்பால் சக்தி வாய்ந்த ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டால் பாதையை மாற்றி தருவது உடல்வான். அந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று சக்தி கொடுக்கப்பட்ட ஒருவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் இப்னு கத்தாபா கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்தவில்லை, முந்த முடியாமல் போய்விட்டது. அற்பமான ஒரு படைப்பு தீனுடைய விடயத்திலே முந்துகிறது, வேகமாக செயல்படுகிறது, அவசரமாக செயல்படுகிறது, தீவிரமாக செயல்படுகிறது. ஈமானின் உச்சி அடைந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனித்துவம் அந்த குதிரையுடைய முதலாவது நன்மை, நல்ல விடயங்களுக்கு முந்துகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல வருட காலங்களாக 80 தாண்டுகிறார்கள், அவர்களிடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர்களுக்கும் மனைவிக்கும் இடையிலே மன ரீதியான ஒற்றுமை கிடையாது. கொஞ்சம் பிரச்சனையோடு வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை செஞ்சுட்டு அவர் துஆவை சொல்லி காட்டுறதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், 80 வருடங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு நாம் யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம். வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அவருடைய மனைவியை நாங்கள் சீராக ஆக்கினோம். என்ன சீர்? உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலே
கொஞ்சம் முரண்பாடு இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொடுத்தோம். இரண்டாவது விளக்கம் என்ன, அந்த மனைவி மலத்து தன்மை உள்ள ஒரு தாயாக இருந்தார்கள். அந்த மலத்து தன்மையை நாங்கள் போக்கினோம். குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம், மலத்து தன்மையை போக்கினோம், குடும்ப பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்தோம். சொல்லிவிட்டா சொல்றான், குதிரையை போல இருந்தார்கள். இன்னமும் காரணம் அவர்கள் சாலிகான அமல்கள், நல்ல விடயங்கள், மறுமை சார்ந்த விடயங்கள், வீண் சார்ந்த விடயங்களில் வேகமாக தீவிரமாக செயல்படுறார்கள். அதனால்தான் அல்லாஹ் துன்யா சார்ந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது என்ன சொல்றான், பூமியில் நடந்து சென்று ரிஸ்கை தேடுங்கள், நடந்து சென்று தொழிலுக்காக போகுங்கள், வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டியது, அவசரப்படுத்தப்பட வேண்டியது, முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது. உலக காரியங்கள் அல்ல, மறுமையை சம்பாதிப்பதற்காக அமைய வேண்டும். நல்லபடியே போட்டி போடுங்கள். சுவர்க்கத்தின் பக்கமும், சுவர்க்கத்துக்கு காரணமாக இருக்கிற மப்பிரத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். எனவே குதிரை அது வேகமாக செல்லக்கூடியது. குதிரையின் வேகம் மனிதத்திலே வர வேண்டும். நல்ல விடயங்களை செய்வதற்கு வேகமாக செயல்படுகிறார். குதிரையுடைய சக்தி அல்லாஹ் பேசுகிறான். குதிரை எப்படிப்பட்டது, அது வருகின்ற போது அல்லாஹ் எப்படி அதை வர்ணிக்கிறான் என்றால், ஒரு கல்லோடு இன்னொரு கல்லை வேகமாக நாங்கள் தேய்க்கின்ற போது இடையிலிருந்து நெருப்பும் வாங்கி அல்லாஹ் சொல்வான், அந்த குதிரை அல்லாஹுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு, தனக்கு உணவு கொடுத்த, தண்ணீர் கொடுத்த எஜமானை பாதுகாப்பதற்கு, எஜமானுக்கு விசுவாசத்துக்காக தனது உயிர் போனாலும் பரவாயில்லை, எனது கழுத்து துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, எனது கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, எனது எஜமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். அது செல்கின்ற தேசத்தில் பூமியில் இருந்து நெருப்பு பத்து என்று அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பு என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு குதிரையுடைய காலுடைய சக்தி அல்லாஹ் பேசுகிறான். சக்தி உள்ள ஒரு மொமின், பலஹீனமான ஒரு மொமினை விட அல்லாஹ் இடத்தில் சிறந்தவர். சக்தி எங்கு பயன்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய சக்தியில் ஒரு பகுதி தீனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், தீனை நிலைநாட்டுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், தீனை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், தீனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். குதிரையின் காலின் சக்தி தீனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மூமின் சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ் ஸலாத்து அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிறான், கவியுல் அமீன், நேர்மையானவர், பலசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரை பற்றி, ஒரு போராளியை பற்றி குர்ஆன் சொல்கிற போது என்ன சொல்கிறது, உடம்பில் சக்தியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை பேச வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் போதை வசதிகளை ஆரம்பமாக இருக்கிறது. ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும், போதைக்கு அடிமையாக கூடாது. போதை இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய ஆரோக்கியத்தின் விளைவாக கேடாக அமைகிறது. ஒரு சக்தியை மூமின் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல நபி அவர்கள் சொன்னார்கள், தீனுடைய விடயத்திலே உங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தவர் உமர் ஹத்தாப் என்று சொன்னார்கள். குதிரையை வேகமாக விட்டு 60 வயதையும் தாண்டிய உமர் இப்னு கத்தாப் ரலி அல்லாஹு அன்ஹு குதிரையை ஓடவிட்டு பாய்ந்து ஏறுவார்கள் குதிரையை. குதிரையின் வேகத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஆச்சரியமாக பேசுகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 63 வயதிலே மௌத்தாகினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், 60 தாண்டிய உமர் குதிரையை வேகமாக ஓடவிட்டு குதிரைக்கு பின்னால் ஓடி சென்று வேகமாக பாய்ந்து வருவார்கள். 60 ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ் விரும்புகிறான் சக்தியை, ஆரோக்கியத்தை வளர்க்கின்ற உடம்பு சக்திகளை வளர்க்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த சக்தி பாவத்துக்கல்ல, அநாகரிகத்துக்கல்ல, உலகத்துக்கல்ல, அந்த சக்தியுடைய பெரும்பாலான பகுதி தீனுக்காக மார்க்கத்துக்காக செயல்படுத்தப்பட வேண்டும். மூணாவது முறையை சொல்லி கொடுத்துக் கொடுக்கிறான். அந்த குதிரை அதிகாலை நேரத்தில் போர்க்களத்தில் வந்து போரில் ஈடுபடும். அதிகாலை நேரம் என்று சுபாவுடைய நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான். சுபகுடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய நாள் ஆரம்பிக்கப்படுவது சுபகுடைய நேரத்தில் இருந்து. 11 அல்ல, 10 அல்ல. சில பேர்கள் தூங்கினா எழுப்புறதே 11 தூங்கினா எழுப்புறதே 9 தூங்கினா எழுப்புறதே 10 நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு பரக்கத்து செய்யப்பட்ட நேரம் சுபகுடைய நேரம் என்று சொன்னார்கள்.
வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, தீர் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, சுபகுக்கு பின்னால் ஈடுபடுவதே பதற்கத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த குதிரை அது ஏனைய மிருகங்களை போல பறவைகளை போல அது உறங்கிக் கொண்டு இருக்க மாட்டாது, சுபகோடு அது எழுந்து சென்று அதிகாலையோடு எழுந்து சென்று அது போராட்டத்திலே ஈடுபடுகிறது, போரிலே ஈடுபடுகிறது, யுத்தத்திலே ஈடுபடுகிறது, யுத்த களத்திலே உதவியாக இருக்கிறது என்று சுபக நேரத்தை உயர்த்தி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே ஒரு முஸ்லிம் உற்சாகமானவனாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பானவனாக இருக்க வேண்டும், அதிகாலையில் எழுந்து தன்னுடைய தேவைகளை முடித்து தன்னுடைய பணிகளில் ஈடுபட வேண்டும். அது பறக்கத்துக்கூடிய நேரம், அது உறங்கக்கூடிய நேரம் அல்ல, வீணாக கழிக்கக்கூடிய நேரம் அல்ல, பிரயோஜனமற்ற விடயங்களில் ஈடுபடக்கூடிய நேரம் அல்ல என்று அல்லாஹு தஆலா வளங்களையும் உலகத்தை நேசிப்பதற்காக உலகத்தை அடைவதற்காக மாத்திரம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று, அதே போன்று மனிதன் நாவினால் சொல்லாவிட்டாலும் மனிதனுடைய செயல்களும் மனிதனுடைய பழக்க வழக்கங்களும் அவன் நன்றி கட்டவன் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசி இறுதியாக கபரையும் மரணத்தையும் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் சொல்லி அந்த சூழலிக்கிறான். இவ்வளவு உலகத்துக்காக தனது சக்தியை, தனது வல்லமைகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை அல்லாஹ்வை மறந்து உலகத்திற்காக மாத்திரம் செயல்படக்கூடிய மனிதன் கபரை பற்றி சிந்திக்க கூடாதா? இவ்வளவு பிரமாண்டமான, இவ்வளோ உயர்ந்த, இவ்வளோ சக்தி வாய்ந்த, இவ்வளோ வேகமான, இவ்வளோ நல்ல பண்புகளை கொண்ட குதிரை கூட மண்ணோடு 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 மண்ணாக போய்விடும். அந்த குதிரையும் நாங்கள் எழுப்புவோம் அல்லாங்க மண் என்று சொல்லவில்லை. உயிரினங்கள் அனைத்துமே மரணித்தால் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். மண்ணோடு மண்ணாக ஆகினாலும் அதை நாங்கள் எழுப்புவோம். இந்த மனிதனுக்கு தெரியாதா, என்னை மறந்து நன்றி கேட்டவனாக, எனது மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து நன்றி கட்டவனாக, உலகம்தான் நோக்கம் என்று நன்றி கட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இவனுக்கு தெரியாதா ஒரு நாள் நான் உண்டாக வேண்டும். சக்தி உள்ள குதிரை கூட மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். குதிரை மரணித்தால் யாரும் அதை மனிதர்களை போன்று அடக்கம் செய்ய மாட்டார்கள், வீசி விடுவார்கள், எரிந்து விடுவார்கள். அந்த குதிரையும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த குதிரையும் மண்ணுக்குள்ளால் செல்ல வேண்டும். மனிதனே, நீ மண்ணுக்குள்ளால் செல்ல வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. எனவே மண்ணுக்கு மேலால் நீ வாழ்கின்ற போது நன்றி உள்ளவராக மாற வேண்டும். உனது வளங்களை, சக்திகளை வீருக்காக மார்க்கத்துக்காக பயன்படுத்தக்கூடியவனாக நீ மாற வேண்டும். நீனுக்கு உழைக்கக்கூடியவனாக மாற வேண்டும். அதுதான் நீ செவி செய்கின்ற நன்றி என்று சொல்லி அடுத்ததாக அல்லாஹ் கபர் இருந்து மாத்திரம் அல்ல, மனிதன் மனிதனுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களை கூட அந்த நாளிலாக வெளிப்படுத்துவோம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம், நல்ல ஆசைகளை வளர்த்துக் கொள்வோம், நல்ல 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 சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், அந்த ஆசைகள், அந்த சிந்தனைகள், அந்த நியத்துக்களை கூட கபரில் இருந்து மனிதர்களையும் ஜிங்களையும் மிருகங்களையும் நாங்கள் எழுப்புவதை போன்றே உங்களுடைய உள்ளத்தை திறந்து உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகள் எண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு அந்த அந்த மறுமையுடைய நாளில் அல்லாஹ் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான், யார் இந்த உலகத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதாவது வளங்களின் மூலமாக, நியமத்துக்களின் மூலமாக, பாக்கியங்களின் மூலமாக உலகத்தை தேடியதை போன்று அதை விட அதிகமாக தீனுக்காக மார்க்கத்துக்காக உழைத்தார்கள் என்பதையும், உலகத்திலே கொடுக்கப்பட்ட பாக்கியங்களையும் சக்திகளையும் ஆளுமைகளையும் வைத்து மறுமையும் கபுரையும் கியாமக்கூடிய நாளையும் மறந்து உலகம்தான் நோக்கம் என்று யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள் என்பதை அந்த நாளில் நான் புரிந்து கொள்வேன், நான் தெரிந்து கொள்வேன் என்று அல்லாஹ் அந்த சூறாவை முடிக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, நன்றி என்பது வெறுமனே வாயினால் சொல்லக்கூடியதல்ல, வெறுமனே உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதல்ல, வாயினால் சொல்வதை போன்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதை போன்று உடம்பால் மார்க்கத்துக்கு உழைக்க வேண்டும், உடம்பால் மார்க்கத்துக்காக பாடுபட வேண்டும், உடம்பால் மறுமைக்காக சம்பாதிக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு உலகத்தில் வழங்கப்பட்ட ஆக்கியங்கள் அறுப்படைகளுக்கான உண்மையான நன்றியாக இருக்கிறது. இந்த பாடத்தை அல்லாஹ் சூரத்துல் ஆதியாத் என்று, யுத்த காலம் இல்லாத ஒரு காலம், மக்காவில் யுத்தம் நடைபெறவில்லை, மக்காவில் இறைத்து அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி மனிதர்களுக்கு சொல்லித் தருகிறான். வரலாற்றிலே பல போர்கள் நடந்திருக்கிறது, அந்த போர்களில் எனது மார்க்கத்தையும் எனது தூதையும் உலகத்திலே வளர்ப்பதற்கு, என்னுடைய வீடை வளர்ப்பதற்கு மனிதர்கள் அல்ல
மனிதர்களை போன்ற தன்மைகள் உள்ள ஒரு அற்பமான ஒரு பிராணி ஒரு குதிரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குதிரையை பார்த்து மனிதன் நன்றி உள்ளவனாக சக்தி உள்ளவனாக காலையில் அதாவது சோம்பல் சோம்பல்தனம் இல்லாமல் உற்சாகமாக செயல்படக்கூடியவனாக அதிகாலையில் தனது காரியங்களை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக மக்காவில் வைத்து முழுமையாக இந்த சூறாவை இறக்கி நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இப்போன்றவர்களுக்கும் அல்லாஹு தஆலா படிப்பினைக்காக இந்த சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். உள்ளநாயன் அல்லாஹு தஆலா இப்படியான ஆயத்துக்களை வெறுமனே ஓடிவிட்டு போய்விடாமல் வெறுமனே கேட்டுவிட்டு போய்விடாமல் என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து அப்படியான அல்லாஹுடைய உதாரணங்களின் மூலமாக அல்லாஹ் பெற்றுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله تتقوا الله جل وعلا فاتقوا الله تبارك وتعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات وذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار احمده تعالى على فضله الاجرار واشكره على نعمه الغفار اشهد ان لا اله الا الله وحده لا شريك له العزيز الجبار واشهد ان نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله الاطهار واخوانه الابرار واصحابه الاخيار ومن تبعهم باحسان ما تعاقب الليل والنهار اما بعد فأوصيكم عباد الله اتقوا الله جل وعلا فإنها العزة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء كاشفة الهموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار فقال أسلم القائل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم بارك على الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم اجمعين والباقين من الصحابه المهاجرين والانصار والتابعين وتبع التابعين الى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والف بين قلوبهم وبين سبل السلام. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الذي الجبار يذكركم واشكروا يذكركم وذكر الله اكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة.